வணக்கம் வியூவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் வந்து கோத்ரேஜ் ஸ்ப்ளிட் ஏசி வந்து அன்பாக்சிங் பண்ணுறத பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 110 ஏசி. இந்த 110 ஏசி வந்து இன்றைக்கி தான் வாங்கியிருக்கு. வாங்கி இப்போ வந்து அவங்க இன்ஸ்டாலேஷனுக்கு வந்துருக்குறாங்க. வீட்டில் இப்போ மாட்ட போகிறோம் நாங்கள். இது எப்படி இதை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வாங்க தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க பாருங்கள். இதுதான் இன்டோர் யூனிட்டு. இது வந்து 110 ஏசி. அதில் உள்ள என்னெல்லாம் இருக்குது, வயர் கார்டு, என்ன ரிமோட்டு எல்லாம் இருக்கா? காமிங்க தெரியுங்க. ரிமோட்டு, வயர் கார்டு. ஓகே ஓகே. இதான் இந்த இன்டோர் யூனிட்டு பாருங்கள். 3 ஸ்டாரு. அடுத்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஷேடுலாம் கொடுத்துருக்காங்க, அயன் ஷேடு. இதுதான் அந்த வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு பேக் சைடில் இருக்குது, அதை கழட்டி வால் மவுண்ட் பண்ணுறதுக்கு. இது இன்டோர் யூனிட்டு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்டு. இது வந்து அவுட்டோர் யூனிட்டு வெளியே வைக்கிறதுக்கு. இது அந்த 110 தான். இன்வெர்டர் R32 கோத்ரேஜ் கம்பெனி. வால் மவுண்ட் பண்ணுறதுக்குள்ள கவர் சைடு தான். அடுத்து அவுட்டோர் யூனிட்டும் வால் மவுண்ட் பண்ணலாம், அல்லது நம்ம மேலே கீழே சர்ஃபேஸ்லேயே வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனிலேருந்து அவங்க 2 நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு. ஸ்ப்ளிட்டில் உள்ள பாக்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிமோட்டு, அடுத்து அந்த வயர் கனெக்ஷனுக்குள்ள வயர் கார்டு இருக்குது, அடுத்து அதில் யூசர் மேனுவல் இருக்குது. இதான் இந்த ரிமோட்டு, வயர், அடுத்து யூசர் மேனுவல். பாருங்க, 100% காப்பர் இன்வெர்டர் டெக்னாலஜி. அடுத்து இது வாரண்டி பாருங்க, 10 இயர்ஸ் வாரண்டி போடுது, கம்ப்ரஸர் வாரண்டி. ஸ்டார் ரேஷியோ 3 ஸ்டார் ரேஷியோ. இப்போ வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஷேடு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அந்த வால் மவுண்ட்டு கரெக்டாக அந்த இன்டோர் யூனிட் மாட்டுறதுக்காக ஷேடு மாட்டிகிட்ருக்காங்க. அதை ட்ரில் பண்ணி அதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த இன்டோர் யூனிட்டை இதில் தான் போட போகிறாங்க. அடுத்து அந்த ஹோல்ஸில் தான் அவுட்டு. ஏசியை வந்து கரெக்டாக இன்டோர் யூனிட் வந்து மாட்டியாச்சு. அடுத்து வயர் கனெக்ஷன் கரெக்டாக நம்ம எடுத்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம், அதில் கொடுக்க போகிறோம் பாருங்கள். இதுதான் அது. இப்போ அடுத்து அவுட்டோர் யூனிட்டை வந்து மாட்ட போகிறோம். வாங்க இப்போ அவுட்டோர் யூனிட்டை பார்க்கலாம். இதுதான் இந்த ஏசியினுடைய, கோத்ரேஜ் ஏசியினுடைய அவுட்டோர் யூனிட். இப்போ வந்து அவுட்டோர் யூனிட் வந்து மாட்ட போகிறாங்க பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஓஸ் இருக்கும், 2 காப்பர் ஓஸ் இருக்கும். ஒன்று வந்து 4 mm அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து 2 mm அப்படிங்காங்க. இந்த 2 ஓஸை வந்து
அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக எல்லாம் மாட்டி முடித்த பிறகு அவங்க வந்து இந்த கேஸை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. இதுதான் அந்த பாருங்கள் இது அந்த பைப் லைன் கொடுக்குறது. இதில் தான் இந்த காப்பர் ஓஸ், பெரிய ஓஸ் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஓஸ் இருக்குது, ரெண்டு இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் கொடுக்குறது. அடுத்து இதில் வயர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த வயர் கனெக்ஷன். லைனு நியூட்ரல், இதெல்லாம் வயர் கனெக்ஷன் கொடுத்து திருப்பி அங்கே உள்ள போவோம். இது வெளியவே வைக்கிறாங்க. இது வால் மவுண்ட் பண்ணனாலும் பண்ணலாம், வால் மவுண்ட் பண்ணனாலும் பண்ணலாம், ஆனால் வால் மவுண்ட் பண்ணலை, இப்படி ஃப்ளோர்லேயே வச்சுருந்தாங்க பாருங்கள். இதுதான் அந்த அவுட் ஏரியா விட்டு இந்த பைப் அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நல்ல வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் போட இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் நாங்கள் போட இருக்கிறோம். இப்போ இதை ஃபுல்லாக மாட்டிட்டு அந்த ஏசி ஆன் பண்ணி அந்த கூலிங்கை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ அவுட்டோர் யூனிட்டில் உள்ள கம்ப்ரெஸர்லேருந்து கூலிங் பைப்பு கனெக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். அதில் டஃப்லான் டேப் போட்டு நல்லா டைட்டாக மாட்டியிருக்காங்க, அப்படின்னா அந்த கேஸ் லீக்கேஜ் வந்து வராது. டேப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சுற்றிக்கலாம் நானே சார். டேப்பு அது கரெக்டாக இருக்கும் சார். சரி சரி சரி, ஒரு போட்டோ வராது. ஸ்ட்ராங்காக சுற்றினா மரம் ஏறாதுங்க சார், மரம் ஏறக்கூடாது. ஃபோர் எம்எம் காப்பர் பைப்பு, அடுத்து வந்து 2 mm காப்பர் பைப்பு, ரெண்டு பைப்புண்ணே. இதுதான் டஃப்லான் டேப், அவர் கையில் சுற்றிட்டு இருக்கிறது தான் டஃப்லான் டேப்பு. அதுதான் லீக்கேஜை வந்து வெளியே விடாமல் இருக்கிறதுக்காக அது சுற்றுறது, கேஸ் லீக்கேஜ் இல்லாமல். உங்கள் கம்பெனிலேருந்து இது ரெண்டாவது ஏசி மாற்றுறீங்களா, மூணாவது ஏசியா? ரெண்டாவது ஏசி. சரி 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 சரி. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஏசி மாட்டுவீங்க? நாலு ஏசி மாட்டுவீங்க. டைம் கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்ண்ணே? சரி சரி சரி. உங்கள் பேருண்ணா? பிரேம்குமாரங்க சார். ஆ, பிரேம்குமாரங்க. பிரேம், ஓகே. உங்கள் பேர்? சந்துரு. சந்துரு. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து கேஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த கேஸ் வந்து பாருங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு, கம்ப்ரெஸர்லேருந்து கம்ப்ரெஸரில் கேஸ் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. ரிலீஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி அதை வந்து சோப் ஆயில் போட்டு செக் பண்ணுவாங்க, லீக்கேஜ் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி விட்ருவீங்கண்ணா? ஆ, ஃபுல்லாக ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் லீக் செக் பண்ணுறக்காண்டி கேஸ் எங்களுக்கு தேவைப்படுறக்காண்டி. சரி 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 சரி. திருப்பி வந்து லீக் செக் பண்ணிட்டு ப்ராப்ளம் ஆக்கி, சரி சரி, திருப்பி வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருவீங்க. சரி சரி, லீக்கேஜ் எல்லாம் ஃபால்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே, உடனே ஃபுல்லாக பண்ணணும், லீக் ஆச்சுன்னா ஃபுல்லாக வெளியே. சரி சரி சரி. இப்போ வந்து லீக்கேஜ் செக் பண்ணுறாங்க ஃபுல்லாக பாருங்கள்.
லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த இது வந்து பபுள்ஸ் அடிக்கும். இப்போ அதில் பபுள்ஸ் எதுவுமே தெரியல. சோப் ஆயில் போட்டு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவுட்டர் யூனிட்டில் செக் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதுலேயும் பாருங்கள், கம்ப்ரெசர் பக்கத்தில் உள்ள கனெக்ஷனில் செக் பண்ணுறாங்க. லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த சோப் வாட்டர் வந்து பபுள்ஸ் வரும். லீக்கேஜ் இது இல்லை, என்னென்ன கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரு டைட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபுல் டைட் ஒன்று பண்ணிக்கலாம். பபுள்ஸ் அப்படி தெரியறது தான் உங்களுக்கு இந்த பக்கம் தெரியுமோ? பபுள்ஸ் அப்படி முட்டை பெருசாக வரும். ஆ, பபுள்ஸ் இந்த பக்கமே வரும், அப்படி பெருசாக முட்டை பெருசாக வரும். சரி சரி சரி, ஓகே, பெர்ஃபெக்டாக மாட்டாங்க. ஓப்பன் பண்ணிடுறோம் ஃபுல்லாக. ஆ, இப்போ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விட்றாங்க ஃபுல்லாகவே. ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஒன் டைம் அதை அடிச்சு பாருங்கள், அந்த ஸ்ப்ரேயை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு கம்ப்ரெசர்லேருந்து கேஸை. இப்போ அந்த டியூப் அவங்க மாட்டிருக்க டியூப்பில் அந்த லீக்கேஜ் செக் பண்ணுறோம் பாருங்கள். எந்த வித பபுள்ஸும் இல்லை. பபுள்ஸ் அடிச்சுன்னா ஃபுல்லாக தெரியும். அதில் தண்ணி பட்டாவே டக்குனு வரும். ஓகே, லீக்கேஜ் இது இல்லைன்னா ஓகே, பெர்ஃபெக்டாக மாட்டியாச்சு. இப்போ கவரை மாட்டிடலாம். வயர் சைடில் கொண்டு வந்துருங்க. ஆ, இப்போ மாட்டேன் இல்லை மாட்டேன், அதில் மேலே ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ நம்ம ரிமோட்டில் பேட்டரியை மாட்டி ஏசியை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ பார்ப்போம். ஏன்னா இந்த அவுட்டோர் யூனிட் பாக்ஸ்லேயே ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே அதில் இருக்குது, பார்த்துக்கலாம். 42,900 போட்டிருக்கு, இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ்ன்னு போட்டு. அவங்க கம்பெனிலேருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம ஏசியை ஆன் பண்ணி அதனுடைய கூலிங்கை வந்து செக் பண்ணிடலாம். வயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்க. பவர் பிளக்கு, அதாவது 16 ஆம்ப்ஸு 3-pin டாப்பு. அது காமிங்க, நான் அந்த கையில் இருக்க 3-pin டாப்பை காமிங்க. ஆ, இதுதான் 16 ஆம்ப்ஸு 3-pin டாப்பு. இதை மாட்டி அதில் பவர் சப்ளை பவர் கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த ப்ளக்கை மாட்டி அதில் நம்ம பவர் சப்ளை பவர் ஆன் பண்ணி, இப்போ ரிமோட்டில் பேட்டரி அவங்க கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வேறு பேட்டரி வெளியே தான் வாங்கி நம்ம அந்த பேட்டரியை ரிமோட்டில் போடணும். போட்டு செட் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த ஏசியை ரன் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு கூலிங் இருக்குது நியூ ஏசி அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போது ரிமோட்டை போட்டு பேட்டரியை போட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். கீழே போய் பவர் ஆன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. லைட் இன்டெக்ஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது, பவர் கரெக்டாக வருது. இப்போ அந்த 16 ஆம்ப்ஸு 3-pin டாப்பு நம்ம கனெக்ஷன் கொடுத்ததை போட்டு ஏசியை ஆன் பண்ணுறாங்க பாருங்கள். சுவிட்ச் ஆன் ஆன் ஆகிட்டு, ஏசி ஆன் ஆகிட்டு, ஏசி ஆன் ஆகிட்டு, நல்லா பாருங்கள், ஏசி ஆன் ஆகிட்டு. இப்போ ரிமோட்டில் பேட்டரி போட்டு இப்போ அதில் அந்த ஸ்ப்ளிட் ஏசியை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க பாருங்கள்.
இப்போ 24 இருக்குன்னு 24 இருக்குது. இப்போ ரிமோட்டில் பேட்ரி போட்டு இப்போ அவங்க ஒவ்வொரு பாயிண்டாக போட்டு செக் பண்ண போகிறாங்க, கூலிங் செக் பண்ண போகிறோம். 21, 17, 16 வச்சுருக்கீங்க. ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. காற்று நல்லா ஃப்ளோ ஆகுது. மேலே இதுக்கு மேலே கண்ணாடி பேப்பர் இருக்கா, எல்லாம் எடுக்கணும் வேண்டாண்ணே, வச்சுக்கலாம். சரி, த்ரீ ஸ்டார் ஸ்ப்ளிட் ஏசி, இதில் 5 ஸ்டார் இருக்குது. இது ஒரு 1 டன் ஏசி. காற்று நல்லா கூலிங்காக வருது. இந்த நல்ல சம்மருக்கு கூலிங்காக, இதமான மைல்டாக நல்ல கூலிங்காக இருக்குது. 16 வச்சுருக்குறாங்க. கூலிங் நல்லாவே இருக்குது. இதில் வாட்டர் அவுட்லெட் இருக்குது. அவுட்லெட் அப்படியே பேக் சைடு ஓடி வெளியே கொண்டு போகிறாங்க லைனை. அதேமாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸு உள்ள நெட்டை வெப்பம் க்ளீன் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸா? 3 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 3 மாதத்துக்கு இருக்க வந்து உள்ள ஃபில்டர் இருக்கும், நெட் இருக்கும். அந்த நெட்டை க்ளீன் பண்ணி நம்ம போடணும். அப்போ தான் அந்த டஸ்ட்டு போகிறோம், அதை அடைக்காமல் ஃப்ளோ ஏர் வந்து நல்லா ஃப்ளோ ஆகும், கூலிங் ஏர். 3 மாதத்துக்கு இருக்க அந்த ஃபில்டரை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம், இல்லை அவங்களே சர்வீஸ் வர சொல்லி நம்ம ஒரு செக்கப் கூட பண்ணலாம். அடுத்து நீங்கள் இது இப்போ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்கீங்க, அடுத்து நீங்கள் எப்போ வருவீங்க? 3 மந்த்ஸ் கழித்து ஒரு கால் பண்ணியாச்சுன்னா அவங்க வந்து ஒரு செக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏசி ஒரு அந்த ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி திருப்பி போட்டுருவாங்க. ஓகே வியூவர்ஸ், ஏசி இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்த்தீங்க, அன்பாக்சிங் பார்த்தீங்க. கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.